சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒட்டு மொத்த உலகையே உலுக்கிய ஒரு செய்தி. அப்படின்னா 2012 மருத்துவ மாணவி நிர்பயா கொடூரமான முறையில 4 பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொன்னு ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த செய்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் உலுக்கின ஒரு முக்கியமான சம்பவம். 2012 நடந்த இந்த சம்பவத்துக்கு 2020 ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு ஏற்பட்ட பல சலசலப்புக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் கொடுத்துக்கிற முக்கியமான தீர்ப்பை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு அவசியம், அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பதிவு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வை யோசிக்கிறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தலைநகர் டெல்லியில பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவி நிர்பயா வழக்குல குற்றவாளிகளுக்கு ஜனவரி 22 தூக்கு தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சாங்க. இதுக்கப்புறமா தங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னு இந்த குற்றவாளிகள் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பியிருந்த நிலையில இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுமா என்கிற அச்சம் ஏற்பட்டுச்சு. இது குறித்து பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களது அதிருப்தியை தொடர்ந்து தெரிவிச்சு வந்த நிலையில் குற்றவாளிகள் அனுப்பிய கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரிச்சார். குற்றவாளிகள் 4 பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதியாச்சு. இந்த நிலையில ஜனவரி 22 தூக்கிலிடப்படுவதாக இருந்த தேதி தற்போது மாற்றி வைக்கப்பட்டு புதிதா டெல்லி நீதிமன்றம் வேற ஒரு தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேதி பிப்ரவரி 1. பிப்ரவரி 1 காலை 6 குற்றவாளிகள் 4 தூக்கிலிடுவதற்கு உத்தரவிட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறார் குற்றவாளியா கருதப்படணும் அப்படின்னு நிர்பயா குற்றவாளியில ஒருவர் மனு தெரிவிச்சிருக்கார். இந்த 4 குற்றவாளிகளையும் ஒருவரான பவன்குமார் குப்தா உச்ச நீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தார். அந்த மனுவில் குற்றம் நடந்த நேரத்தில் அவர் ஒரு சிறார் அப்படிங்கிறத, விசாரணை அதிகாரிகள் முறையா எந்த சோதனையும் செய்யல அப்படின்னும், குப்தாவின் பள்ளி சான்றிதழில் அவருடைய பிறந்த தேதி அக்டோபர் 8, 1996 என்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏத்துக்காம அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த மனுவில் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறதும் இவங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கான வாக்குவாதத்தை ஏத்துக்காம பிப்ரவரி 1 இவங்க 4 தூக்கில் அவசியம் இடணும்னு டெல்லி நீதிமன்றம் கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு சட்டம் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நினைவூட்டுது. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட இதே மாதிரி அவசியம் நீங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சட்டத்தை பத்தின பல தகவல்களோட அடுத்தடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.